ஒரு குடும்பத் தலைவர் வந்தார். ரொம்ப சோகமாக இருந்தார். எனக்கு குடும்பத் தலைவன்னு பேர் தானே தவிர நான் கூப்பிட்ட குரலுக்கு ஏன்னு கேட்குறதுக்கு எங்கள் வீட்டில் யாரும் தயாராக இல்லைன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். அவருக்கு அவங்க வீட்டில் எவ்வளவு மரியாதைங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிறது அவருக்கு தெரியலை. அதனால தான் அதிகமாக கவலைப்படுறார். அவரை உட்கார வச்சு ஆறுதல் சொன்னேன். இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? கூப்பிட்ட குரலுக்கு ஏன்னு கேட்கணும். நீங்கள் சொல்கிறபடி கேட்டு நடந்துக்கணும், அவ்வளவுதானே என்ன? ஆமான்னார். கொஞ்சம் பொறுங்க, அது மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் வரப்போகுது, அதுக்கப்புறம் நீங்கள் தான் ராஜா, உங்கள் வார்த்தைக்கு. அதுக்கப்புறம் ஒரு தனி மரியாதை கிடைக்க போகுது பாருங்களேன் என்ன. நிஜமாவான்னார் ரொம்ப ஆர்வமாக. ஆமான்னு சொல்லிட்டு அது பற்றின விவரங்களை அவருக்கு சொன்னேன். நீங்களும் தான் கேட்டு வச்சுக்கோங்களேன், உங்கள்லேயும் பல பேருக்கு இது ஒரு ஆறுதலான செய்தியாக இருக்கும். அமெரிக்காவில் வட கரோலினாவில் டியூக் பல்கலைக்கழகம் இருக்குது. அங்கே உள்ள ஆராய்ச்சியாளர்கள் சில பேர் சேர்ந்து இப்படி ஒரு கம்ப்யூட்டரை தயார் பண்ணியிருக்காங்க. குரல் மூலமாகவும் தொடுகை மூலமாகவும் இனம் கண்டுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இயங்கக்கூடிய கம்ப்யூட்டர் முறை ஒன்றை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சில அறிவுபூர்வமான கம்ப்யூட்டர் முறைகளையும் உருவாக்கியிருக்காங்க. அதில் முக்கியமானது இந்த குரல் தொடர்பு முறை, வாய்ஸ் இன்டராக்டிவ் சிஸ்டம். இதை சுருக்கமாக விஐபிஎஸ் முறைன்னு சொல்கிறாங்க. இதில் எப்படின்னா, சுமாராக 80 கட்டளை சொற்கள் அடங்கிய அட்டைவணை ஒன்று தயார் பண்ணியிருக்காங்க. அந்த அட்டவணையை கம்ப்யூட்டருக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்கள் உத்தரவு போடலாம். உங்கள் உத்தரவு கேட்டு அதன்படி நடக்கும் அந்த கம்ப்யூட்டர். நீங்கள் எப்படி உத்தரவு போடணும்னா, அதுக்கு ஒரு முறை இருக்குது. உங்கள் ஒவ்வொரு கட்டளையும் இப்பொழுதுங்கிற வார்த்தையோடு ஆரம்பிக்கணும், முடிந்ததுங்கிற வார்த்தையோட முடியணும். அதாவது ஆங்கிலத்தில் நவ்னு ஆரம்பித்து ஓவர்னு முடியணும். இந்த இரண்டு வார்த்தைக்கு நடுவில் உங்கள் கட்டளையை இட்டு நிரப்பலாம். அது சரி, நாம் சொல்கிறத அது எப்படி கேட்குது, அதுக்கு காது இருக்கான்னு கேட்காதீங்க. அதில் ஒரு மைக்ரோஃபோன் இருக்குது, அதில் நீங்கள் பேசணும். உங்கள் உத்தரவை கேட்டதும் லிப்ஸ் கம்ப்யூட்டர் ரெண்டு கட்டமாக செயல்படுது. அதாவது குரலை புரிஞ்சிக்கிறது ஒன்று, மொழியை புரிஞ்சிக்கிறது இன்னொன்று. அந்த கம்ப்யூட்டரில் ரெக்ககனைசர் ஒன்று இருக்குது, அடையாளம் அறியும் சாதனம். நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை கம்ப்யூட்டர் நினைவில் ஏற்கனவே பதிவு பண்ணி வச்சுருக்கிற வார்த்தைகளோட இது ஒப்பிட்டு பார்க்குது. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் புரிஞ்சிக்கிற சமிகைகளாக அதை மொழிபெயர்க்குது. அப்புறம் உங்கள் உத்தரவு உடனே நிறைவேறுது. இதை கேட்ட உடனே நம்ம குடும்பத் தலைவருக்கு ரொம்ப திருப்தி. சீக்கிரம் வரட்டும் சார் அந்த கம்ப்யூட்டர்னார். நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இன்னொரு அம்மா வந்தாங்க. அவங்க ஒரு குடும்பத் தலைவி. எங்கள் வீட்டில் இந்த பிரச்சனையே இல்லை. அவர் கூப்பிட்ட குரலுக்கு நான் உடனே ஏன்னு கேட்குறேன். அவர் என்ன சொன்னாலும் ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டேன், உடனே செஞ்சிடுவேன், ஆர்கியூ பண்ண மாட்டேன் அப்படின்னாங்க. அது எப்படி முடியுது உங்களால் அப்படின்னு நான் கேட்டேன். அவர்கிட்ட பேசி அவஸ்தைப்படுறதை விட பேசாமல் செஞ்சு முடிக்கிறது பெட்டர் அப்படின்னாங்க அந்த அம்மா.